வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் அன்பு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வெளிச்சத்தின் அருமை இருட்டில்தான் தெரியும். இருட்டில் தடுமாறும் போது எங்கிருந்தாவது வெளிச்சம் கிடைக்காதா என தவிக்கிறோம். தீபாவளி கொண்டாட முக்கிய காரணம் கிருஷ்ணனின் லீலைதான். பூமி தாய் விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரத்தில் பிறந்தவர் நரகாசுரன். தேவர்களையும் ரிஷிகளையும் மக்களையும் வருத்தினான் நரகாசுரன். இவனின் கொடுமை தாங்க முடியாத தேவர்களும் ரிஷிகளும் எங்களை காப்பாற்றுங்கள் என்று மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள். மகாவிஷ்ணு கண்ணன் அவதாரம் எடுத்தார். மகாவிஷ்ணு அவளை கொல்ல நினைத்தார். ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன். அவன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்றிருந்தான். மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார். நரகாசுரனுடன் போரிட்டார். நரகாசுரன் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்தான். அந்த அம்பு பட்டு அவர் மயக்கம் அடைந்தது போல நடித்தார், கீழே விழுந்தார். இதை பார்த்த சத்யபாமா கோபம் அடைந்து நரகாசுரனுடன் போர் செய்தார். தன்னுடைய தாயின் அம்புகள் பட்டு பலியாகினான் நரகாசுரன். அப்போதுதான் தனது தாய் சத்யபாமா என்று தெரிந்தது. நரகாசுரன் தன் அம்மாவிடம், அம்மா, நான் மறைந்த இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும். என்னுடைய கொடுமைகளிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான். மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள். தீபாவளி. தீபம் என்றால் விளக்கு, ஆவளி என்றால் வரிசை. அதாவது தீபங்களை வரிசையாக ஏற்றி ஒளிமயமான இறைவனை வழிபடும் புண்ணிய தினமே தீபாவளி. சனாதன முனிவர் ஒன்று சொல்கிறார், கவனித்து கேளுங்கள். எண்ணெயில் லட்சுமி தேவியும், சந்தனத்தில் பூமி தேவியும், குங்குமத்தில் கௌரியும், புஷ்பத்தில் மோகினிகளும், தண்ணீரில் கங்கையும், புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும், இனிப்பு பண்டங்களில் அமிர்தமும், தீபத்தில் பரமாத்மாவும், நெருப்பு பொறிகள் அதாவது பட்டாசுகளில் ஜீவாத்மாவும் நமக்கு அருள்பாலிப்பார்கள். இவற்றில் கற்பூர ஆராத்தி காட்டி வணங்கினால் அனைவரும் மனம் குளிர்ந்து ஆசி வழங்கி நம் குடும்பத்தாரை இருளிலிருந்து ஒளி கலைத்து வருவார்கள் என்றார். தீபாவளி தினத்தன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் பீடைகள் விலகும், மிகவும் புண்ணியம் உண்டாகும். எண்ணெயில் திருமகளும் வெந்நீரில் கங்கையும் அன்று ஒன்று சேர்வதால் அன்று எண்ணெய் குளியல் செய்பவருக்கு கங்கையில் மூழ்கி குளித்த புனித பயன் கிட்டும் என்று மக்கள் நம்புகின்றனர். தீபாவளி. தீபாவளி பண்டிகையை முதலில் கொண்டாடியவர் நரகாசுரன் மைந்தன் பகதத்தன். இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொருத்தர் மனதிலும் ஒரு சில இருட்டு உள்ளது. அகங்காரம், பொறாமை, தலைக்கணம், இது போன்ற எதையாவது ஒன்றை அகற்ற வேண்டும். ஒரு தீய குணத்தை எரித்துவிட வேண்டும். வீடியோவை முழுமையாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை தொட்டு விடுங்க. இதன் மூலமாக நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் பார்த்துடலாம். இனி தீபாவளி பற்றிய கவிதை வரிகள். தீபாவளி. இருள் என்னும் பிணியிலிருந்து ஒளி என்னும் வெளிச்சத்தை நோக்கி, பயம் என்னும் அறியாமையை ஒடுக்கி, பாசம் எனும் பற்றை ஊற்றி, ஆற்றல் எனும் திறமையை வெளிப்படுத்தி, அறிவு எனும் ஞானத்தை கூர்மைப்படுத்தி, அகங்காரம் என்னும் போதையை வேறறுத்து, சமூக சமத்துவம் என்னும் தீபத்தை ஏற்றி, அமைதி என்னும் அறத்தோடு, தித்திக்கும் தின்பண்டங்கள், குதூகலிக்கும் புத்தாடைகள், மயில்கள் கடந்து வரும் உறவுகள், வண்ணம் அலங்கரிக்கப்பட்ட விளக்குகள், ஊரங்கும் கேட்கும் பட்டாசு ஓசை,
ஒளியும் ஒளியும் பார்த்த காலம் போய் இன்று தீப ஒளியும் ஒளியும் திறக்கும் தீபாவளி திருநாள் போற்றுதல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை தொட்டு விடுங்க. நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் டிங் டாங்னு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கு. வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.